வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். சற்று நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு தன்னையே கவனிக்க வேண்டும். சுய கவனம். தன்னையே என்கிற போது உடலை அல்ல, நமது இருப்பு, பிரசன்ஸ், உள்ளே என்று சொல்றோமா இல்லையா, உள்ளே இருக்கிற ஆஜர்ஸா. இப்போ நமது இருப்பு உடலின் இருப்பு அல்ல, நமது இருப்பு அதை கவனிக்க. உள்ளதை உள்ளவாறு உள்ளது, சுயத்தை கவனிக்கிற போது எந்த தோற்றமோ காட்சியோ எண்ணங்களோ எதுவுமே இல்லை. ஒரு டார்க் மேட்டர், ஒரு இருள் மட்டுமே அங்கு இருக்கு. எண்ணங்கள் இல்லாத அந்த இருளை, இருள்தான் அனைத்துக்கும் சுயம். சுயம்ங்கிற வார்த்தையில இருந்துதான் சுயம்பு தோற்றங்கள். அப்ப இருளில் இருந்துதான் வெளிச்சமே தவிர வெளிச்சத்திலிருந்து இருள் அல்ல. இருள் தான் எல்லாவற்றிற்கும் மூலம், அதுவே எங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் இருக்கிற ஒரே பொருள் இருள். அப்போ நமக்குன்னு ஒரு சுயம் இருக்கு இல்லையா, நான்கிறது சுயம் தானே, அதை கவனிக்கணும்னு சொன்னா அந்த இருளை கவனிக்க. ஒரே ஒரு நிபந்தனை, எண்ணங்களின்றி கவனிக்க. எண்ணங்களை விட்டு விட்டு சுயத்தை, அந்த மூலப்பொருளாகிய இருளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த கவனம் சரியா அமையும் போது முழுமை என்பதின் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹோல்னஸ், இன்னும் ஆழ்ந்து கவனிக்கின்ற போது
அங்க காட்சி இல்லை, நிகழ்ச்சி இல்லை, நாம ரூபங்கள் இல்லை. துல்லியமா கவனிச்சீங்கன்னா இதைத்தான் சுத்த உணர்வுன்னு சொல்றோம், பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த உணர்வு. சுத்த உணர்வுனா வேற எந்த உணர்வும் இல்லை, பொருத்தன்மை உணர்வு இல்லை. அழுத்தம் ஒலி ஒளி சுயமனம் என்ற ஐவகை பொருத்தன்மை உணர்வு இல்லை. மூலப்பொருள் அந்த இருளை மட்டும் உணர்வாக எனக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இது சுத்த உணர்வுன்னு சொல், அன்கன்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ். இதை உணரக்கூடிய பக்குவம் வருமானா அதைத்தான் மெய்ஞானம் என்று சொல். மெய்ஞான் விஸ்டம், விஸ்டம் is an experience of pure consciousness. மெய்ஞானம்னா என்ன? ஒரு அனுபவம். ஞானம் என்றால் ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? சுத்த உணர்வு. சுத்த உணர்வாக நின்று பழக பழக பேரழகு என்ற சொல்லுக்கு, பேரின்பம் என்ற சொல்லுக்கு மிக மிக பாதுகாப்பு என்ற சொல்லுக்கு அதீத சௌகரியம் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் அர்த்தம் அனுபவமா கிடைக்கும். ஆகினால்தான் அந்த ஞானம் விஸ்டம் மெய் உணர்வு. இது நீங்க பழகணும், சிறு சிறு பழகினீங்கன்னா நமக்கு என்ன வெளியில தேடுறோம்? எல்லாம் அழகா இருக்கணும், வீடு அழகா வச்சிருக்கிறோம், ஸ்கிரீன் எல்லாம் போட்டு கார்பெட் விரிச்சு அப்பப்போ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஃப்ளவர் வேஸ்லாம் வச்சு அழகுபடுத்துறோம். வீட்டை மட்டுமா, நம்மையும் அழகுபடுத்துறோம். நமது உடலை நமக்கு அழகா இருக்கணும், என்ன பேரழகு. எல்லாத்திலையும் இன்பமா இருக்கணும், பேரின்பம், குறைவுபடாத இன்பம் வேணும். அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும், சௌகரியமா இருக்கும். அதுக்கு வேண்டி நல்ல வீட்டில் சேர்ஸ், சோஃபா, ஃபேன், ஏசி இல்லையா, மெட்டீரியல் கம்ஃபர்ட். அப்புறம் அதீத பாதுகாப்பு, மோஸ்ட் செக்யூர்டு பிளேஸ். ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், சௌகரியமா இருக்கணும், இனிமையா இருக்கணும், அழகா இருக்கணும் என்பதற்காக வெளியில என்னென்னமோ பண்றோம். எல்ஐசி பாலிசி கூட எடுத்துக்கிறோம், பாதுகாப்பு, எதிர்கால பாதுகாப்பு, சேமிப்பு. ஆனா என்ன தெரியுங்களா, இது எல்லாமே ஏற்கனவே நம்மிடம் இருக்கு. பாதுகாப்பு கூட இருக்கு. பாதுகாப்புக்கு மேல ஒரு படி மேல போனா நமக்கு மரணமே கிடையாது. அப்ப எதை கண்டு பயப்பட வேண்டியிருக்கு? ஒரு பீயிங்னஸ், நோ பர்த் அண்ட் நோ டெத், ஒன்லி பீயிங்னஸ், எப்போதும் இருக்கிற பிறப்பெறப்பட்ட ஒரு நித்திய புருஷார்த்த மரணமில்லா பெருவாழ்வு என்கிற மேன்மை அதுவும் இருக்கு.
அது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எதை கண்டு பயப்படணும்? அப்புறம் எல்லாமும் இருக்கு. டோட்டாலிட்டி இஸ் வித்இன் மீ. எல்லாம் முழுமையா இருக்குன்னு உணர்ந்த பிறகு வெளியில எதுக்காக அலையணும், அல்லல் படணும், தேடணும்? ஏதோ உடல் துன்பத்தை போக்குவதற்கு உணவு, நீர், உடை, படுக்கை, ஆண் பெண் என்கிற அடிப்படை தேவைகள் வேணும். அதெல்லாம் உடல் துன்பத்தை போக்க, துன்பத்தை போக்க, இன்பத்தை பெருக்க அல்ல. பெருகிய இன்பம் இயல்பாக ஏற்கனவே நம்முள் அடக்கத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து பெரியவங்க ஒரே வார்த்தையில சொன்னார். எல்லாவற்றிலும் என்ன? பேரழகு, பேரின்பம், அதீத சௌரியம், பாதுகாப்பு, எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே சொல்லல அருள். என்ன வார்த்தை? அருள். எங்க இருக்கான்? அடக்கத்துல. மனதின் ஆழத்தில் இருப்பது அருள் மட்டுமே. அடக்கம் அமரரு உயிர்க்கும். இப்ப பாருங்க, இந்த அருளை பெறுவதற்கு அருள்னா என்ன? ஞாபகம் வச்சுக்கணும். பேரின்பம், பேரழகு, அதீதமான சௌரியமும் பாதுகாப்பும், ஏன் மரணமில்லா வாழ்வு, இது அனைத்து சேர்த்து அருள். அந்த அருள் எங்க இருக்கு? நம்மிடமே இருக்கு. நம்மிடம்னா எதுல? மனதின் ஆழத்தில். தி அதர் எண்ட் ஆஃப் அவர் மைண்ட் இஸ் அருள் ஆர் காட். ஆழத்தில் இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஒரு பயிற்சி வேணும், முயற்சி வேணும்னு சொன்னா, ஆழ் மனதில் எப்படி அமர்வது? ஆழ் மனதில் எப்படி அமர்வது? அதுக்கு சில டெக்னிக்ஸ் வேணும். அதுதாங்க ஆன்மீகம். ஆன்மீக அபியாசம் என்பது எதை அபியாசப்படுத்துறோம்? அதுல அருள்ல அமர்வது. ஏன்னா மனதினுடைய இயல்பு வெளியேறுவது, புறம் போகும், புறத்தே போகும், தேடுவது, சேகரிப்பது, பாதுகாப்பது. பாருங்க, இதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது கூட சிரமம் இல்லை, அதை பாதுகாக்கணும். இன்கம் டேக்ஸ் ரைட் ஆயிடக்கூடாது, பாதுகாக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு கஷ்டம். இந்த பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்களே, நிச்சயமா அவங்க பிளாக் மணி 80% இருக்கும். அவங்க நைட்டு தூக்க விடாது. எப்படி பாதுகாக்கிறது? அடிக்கடி ஆடிட்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்த பணத்தை நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, சம்பாதிக்கிறது கஷ்டம், அதை விட கஷ்டம் பாதுகாக்க. அச்சம் எப்பவுமே அப்படிதானே. ஆனா இயற்கையினுடைய ரகசியம் என்ன? அந்த அருள் உனக்குள்ளதான் இருக்கு. நீ வெளியில எதை தேடணும்னு சொன்னா, உன்ன உணவு உடுக்க உடை இருக்க வேண்டும், அவ்வளவுதான் நீ தேட. மீதி எல்லாம் உனக்குள்ள இருக்கு. அப்ப எவ்வாறு புறம் போகாது அகம் அமர்வது? சரி, தியானத்துல அகத்துல அமர்ந்துடலாமான்னா முடியாது. தியானம் 10% தான். ஆனா அகத்தே அமர்வதற்கு புறத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள, புறத்தை பற்றி நிறைய புறம் போயிருக்குமா இல்லையா, ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா சரியா தெரிஞ்சு வைக்கல. ஏதோ மேற்போக்கா புறத்தை பற்றி கூட நமக்கு ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கல. ஒரே ஒரு மையத்தை வைத்துதான் புறத்துல போறோம். பொருள் இட்டுவது எப்படி? அறவின்று பொருள் இட்டுவது எப்படி என்பது அல்ல, பொருள் இட்டுவது எப்படி? அப்படி வரும்போது ஆசைனால பிறரை வஞ்சிச்சிடும். அஞ்சுவதோறும் அரணே, பிறரை வஞ்சிப்பதோறும் அவா. நிறைய சம்பவங்கள் ஒரே ஆசையில, தவறான முறையில அறம்பிறந்து வஞ்சித்து ஏமாற்றி சம்பாதிக்க ஆரம்பிச்சு. அப்படித்தானே? வேற என்ன வழியில தேடுறோம்? நிறைய பணம் வந்துருச்சு,
எங்கேயாவது செல்வாக்கு கிடைக்குமா, அதிகாரம் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா? அதுக்கு கோயில்ல கொடை நடத்தும் போது 2 லட்சம் ரூபாய் நண்பர்கள் கொடுத்து பெரிய ஃபிளக்ஸ் போஸ்டர்ல பேர் வைப்பாங்களா? இப்படிலாம் இந்த பணம் எதை தேடுதுன்னா, இந்த மாதிரி கற்பனையான விஷயத்த தேடு. கொஞ்சம் மன்னிக்கணும், என் பேச்சு பிள்ளைலாம் வந்து சொந்தர் பிள்ளை வெளியில சாரி கதவு திறந்து வச்சிட்டேன்னா சின்ன பேத்தியெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுச்சு. அந்த கதவு அடைச்சது மேட்டர் எடுத்துக்கணும். ஆக புறத்தே போறோம், விஷயங்களை புரிந்து கொள்ளாம இந்த 1-2 விஷயத்தை மையமா வச்சுக்கொண்டு இந்த நாய் சந்தை போதும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போறோம். புறத்தை புரிய வேண்டியது எதை பற்றி? ஏன்னா புறம் சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை அமையுது, அது நேச்சர். புறம் சார்ந்துதான் வாழ்வு அமையும். ஏன்னா உணவுக்கு வெளியில தான் போய் ஆகணும், எல்லாவற்றுக்கும் இந்த உடல் துன்பத்தை போக்குவதற்கு வெளியில தான் போகும். அப்ப எதை நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இதுவரைக்கும் புறம் போய் புறம் போய் அதே இது செய்து நமக்கு என்ன பெற்றோம், சோ வாட்? இப்ப அட் பிரசன்ட் நமக்கு என்ன கிடைச்சது? இவ்வளவு நாள் என்னெல்லாமோ பண்ணமே, ஏதாவது கிடைச்சுதா? ஏதாவதுன்னா மன நிறைவு கிடைச்சுதா? இல்லைங்க, எனக்கு போதும், நல்லா வந்துட்டேன், நல்லா சமைச்சிட்டேன், நான் போதும்னு இருக்கிறேன்னு சொல்ல முடியுதா? ஒரு திருப்தி இருக்கா? கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ந்தோமே, மனைவியிடமோ கணவன் இடமோ நல்ல புரிதல் இருக்கா, திருப்தி இருக்கா? கொஞ்சம் ஆலோசனை. இதெல்லாம் எல்லாம் பார்த்தா ஒரு சலிப்பு தான், ஒன்றும் அர்த்தம் இல்லை. வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸா இருக்கு. எக்ஸப்ஷன் 1-2 இருக்கும். ஜெனரலா பொதுவா எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் மன நிறைவு திருப்தி இல்லை. அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு அலைந்து அதி இனியும் தேடினது பயன் இல்லையே. இந்த பயன் இல்லைங்கிறது நீங்க புரியும். அது நீங்க தான் புரியும், என்னால சொல்ல முடியும், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இத்தனை ஆண்டு, 75 ஆண்டு வாழ்ந்து முடிஞ்சாச்சு. நான் செய்யாதது இல்லை, நான் வியாபாரி, அடிப்படையில் வியாபாரி. சின்ன வயசுல வியாபாரம் ஆரம்பிச்சாச்சு. மேடு பள்ளங்கள் நிறைய பார்த்தாச்சு, நல்லது கிட்டது பார்த்தாச்சு, நண்பர்களுடைய உண்மைத்தன்மையையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, உடல நோயையும் பார்த்தாச்சு, நல்ல சஃபிஸ்டிகேட்டடா வாழ்ந்தும் பார்த்தாச்சு. அதே நான் சொல்ல முடியாது. மெட்டீரியல் கம்ஃபர்ட் டு தி மேக்ஸிமம் ஐ என்ஜாய். ஆனா என்ன நினைச்சு பார்த்தா, இது எல்லாம் அர்த்தமே இல்லை. வயசாகி போச்சு, அதனால நீங்க சொல்றீங்க, இல்ல எனக்கு ஒண்ணு வயசாகுது, நான் இன்னும் நல்லா ஆரோக்கியமா எங்க வேணாலும் வர தயார், அப்படித்தான் இருக்கிறேன். புரிந்து கொள், மனிதனுடைய இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழ்கிற மனிதர்கள் ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, நீ உலகத்துல பொருள் வறுமை இல்லை, அறிவுதான் வறுமைன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாரும் அறியாமல வாழ்றாங்கன்னு அர்த்தம் இல்ல சார். அவர் எம்எஸ்சி பிஹெச்டி, ஐஏஎஸ், ஓகே, சோ வாட்? இஸ் நாட் ஹாப்பி மட்டுமா? எத்தனை பேரும் ஏமாத்துறான் ஐஏஎஸ். யார்ட்டு உண்மை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அறியாமை. அறிவு வருமானால், தெளிவாக இருக்குமானால், ஞானம் கிட்டுமானால் அவன் உண்மையான மனிதனா வாழும். எ ட்ரூ கலெக்டர், எ ட்ரூ டாக்டர். நமக்கு என்ன வேணும் போ? உண்மையான ஒரு ஐஏஎஸ் ஆபிசர், உண்மையான நாட்டு தலைவர் வேணும், மக்கள் மீது அன்பு கொண்ட நாட்டு தலைவர் வேணும். உலகம் முழுவதும் இல்லை. அதையும் மாரிச்சு சொன்னார், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளு உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். ஓர் உலக கூட்டாட்சி,
இங்கேயே பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்கோம். இந்தியாவுக்குள்ள சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு தான் முடிஞ்சு போச்சு. இன்னும் பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இந்தியா ஒரே நாடு என்கிற புரிதல் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது உலகம் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு உலக கூட்டாட்சி வரும் மகிழ்ச்சி கனவு காண்கிறார். ஆனா ஒரு வார்த்தை போடுற, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க, வேற எதுலையும் தலையிடல, ஒரு உலக கூட்டாட்சி. ஐக்கிய நாடு சபையில வந்து ஒவ்வொரு நாட்டுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு மட்டும் ஒரு கூட்டுத்தன்மை வேணும். இப்ப எல்லை என்னது தொல்லை, 3வது உலக போர் வந்து விடுமோங்கிற அச்சம் தெரிவிக்கிறான். ஏன் எங்க பார்த்தாலும் போறவன் தைவான்ல எப்ப வெடிக்கும்னு தெரியல. சைனாக்கார சுத்தி நிக்கிறான், அமெரிக்கா சைனாவை வார்ன் பண்றான், அங்க ரஷ்யா உக்ரைன்ல அடிக்கிறான், இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறான். எப்ப 3வது உலக போர் வந்தால் என்ன, எல்லாத்துலயும் அணு ஆயுதம் இருக்கு, உலகமே அழிச்சிடும். இந்த உலகம் அழிவதற்கு அவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அறியாமை. எதை அறியல, உலகம் படிச்சிருக்காருன்னா தன்னை அறியல. அதாவது அந்த கிளாஸ் போடுறார், உலகில் உள்ள உள்ளுணர்வை பெறுதல், உயிர் உணர்வை பெற வேண்டும். அதுதான் உண்மை, மெய் உணர்வு, தன் உணர்வு. தன்னை உணராத ஒரே காரணத்தினால்தான் இந்த அரசியல்வாதிகளுடைய தவறான அணுகுமுறையில தான் போர் அபாயம், எல்லா விதமான கேடு வரும். நம்ம சீதைக்கு அப்பா இருக்கிற ஜனகர் மகாராஜ், அவரை நீங்க தெரிஞ்சு ஒரு அவரை பற்றி நீங்க நல்லா படிக்கணும். அவர் ஒரு ராஜ ரிஷி. ரிஷின்னு சொல்லும்போது என்ன, ஞானி, உண்மையை உணர்ந்தவன். ராஜாலாம் யாரு, அரசாள்பவன். இந்த மக்களை எப்படி ஆளணும், மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் எப்படி ஆளணும், அதுக்கு ஒரு குருட்ட போய் பேசுறார். எப்படி உள்ளுணர்வு பெறுது, ஞானம்னா என்ன, ஞானம் கிடைக்கிறது என்ன செய்யணும்னா கேட்கிறார். அவர் குரு அவருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இவர் அதெல்லாம் கற்றுக்கொண்டு தன்னுடைய அரசை நாட்டை ஆள்றன், கர்மயோகம். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் முதல்ல தன்னை ஆள கத்துக்கணும். அது பேர் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை திறன் ஊக்கம். ஆளுமைன்னா எது, ஆளுமை என்னுடைய உடலை நான் ஆளணும், ஆரோக்கியமா வைக்கணும், மனதை அமைதியா வைக்கணும், அறிவை தெளிவா வைக்கணும். இதுதான் ஆளுமை, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அப்ப என்ன என்னால கட்டி ஆள முடியுமானால் அந்த ஆளுமையின் காரணமாக நான் அமைதியா மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதனால் என் குடும்ப உறுப்பினர் நான் என்ன செய்வேன், அவங்க மீது ஆளுமையை செலுத்து, அன்பில் அன்போடு அதிகாரத்தோடு. அது கவனிக்குமா, கவனிக்கணும். ஆளுமையில இந்த நான் சொல்லக்கூடிய ஆளுமையில அதிகாரம் கிடையாது, அன்பு, குடும்பத்து ஆளுமை. வாய்ப்பு கிடைச்ச சமுதாயத்தில் ஏதாவது என்னுடைய ஆளுமை தேவைப்படுமானால் நான் வாலண்டியா போய் கொடுப்பேன். நான் பாத்துக்கிறேன், காசு படம் பாராட்டுக்கு அந்த போருக்கு அந்த ஆளுமை, லீடர்ஷிப். இப்படி படிப்படியா நாம சுருக்கி கிடக்க கூடாது, ஏன் வீடுங்கிற மட்டும் இறுகி கிடக்க கூடாது, சமுதாயத்துக்குள்ள வரும். ஆனா என்ன வேணும், உள்ளுணர்வு பெற்றவர்களா இருப்பார். உள்ளுணர்வு பெற்றவர்கள் மட்டுமே உண்மையானவர்களாக இருப்பார். உண்மை என்பதே உள் மையம், உள் மையத்தில் இருக்கிற அந்த உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், அன்கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ். அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நம்முடைய சொல்லும் செயலும் அன்பின் நிமித்தம் எல்லோரும் பயன்படும்படி செயல் அமையணும். அதான் மகிழ்ச்சி கண்ட கனவு, பெரிய விஷயங்கள் அதெல்லாம். அப்பவே அந்த பாடலை எழுதிட்டேன். ஏன்னா இந்த எல்லையை மட்டும் சரியா பாதுகாத்துட்டோம், அதுக்கு ஒரு திட்டம் சொன்னேன். ஓ, இந்தியாவுடைய எல்லை இருக்கு, யார் பாதுகாக்கிறா, இந்திய வீரர், அவங்க நாட்டு வீரர்கள் தான் அவங்க நாட்டு எல்லையை பாதுகாப்பாங்க. ஆனா மகிழ்ச்சியோட திட்டம் அப்படி இல்லை. இந்த ஓர் உலக கூட்டாட்சியில என்ன சொல்றாரு, உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அந்தந்த நாட்டுல எவ்வளவு இருக்காங்க, ஒரு விகிதாச்சாரம் போட்டு இந்தியால 140 அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம், 800க்கு 140 அது வகுக்கணும், கிட்டத்தட்ட 18% இருக்கு. அப்ப மொத்தம் எல்லை காப்பதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான வீரர்கள் வரும், அதுல 18% இந்தியா ஐக்கிய நாட்டு சபைக்கு அனுப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் அவருடைய மக்கள் தொகை எண்ணிக்கை கேட்டவாறு
ராமவீரில் அஞ்சு பண்ண அந்த ஓரளவு கூட்டாட்சி செய்யறான ஒரு தலைவன், அவன் என்ன பண்ணுவான், இந்திய ராணுவ வீரர்ல இந்திய எல்லையில போட மாட்டான், ஒன்று ரஷ்ய எல்லையிலேயே வேற ஏதோ எல்லையில போடும், இந்திய எல்லையை வந்து பாதுகாக்கிறது வேற நாட்டுக்காரர் தான், ஆனா அவனை கண்காணிக்கிறே ஐக்கிய நாடு. அப்ப அங்க வந்து யுத்தம் இல்லை, பாதுகாப்பு. இப்படி வந்தா ஒரு நாட்டினுடைய இராணுவத்துக்காக பண்ணக்கூடிய செலவு 90% குறைஞ்சு, அந்த பணத்தை என்ன செய்யலாம், இங்க பயன்படுத்தலாம். ஆனா இதுக்கு சில வல்லரசுகள் ஆமா சொன்னார், ஏன்னா அவங்களுக்கு போற மூட்டி விட்டாதான் இராணுவ தளவாடத்தை விற்க முடியும். 10 ரூபாய்க்கு உற்பத்தி செய்த ஒரு இராணுவ தளவாடத்தை 1000 ரூபாய்க்கு விற்கிறான், ரெண்டு சின்ன நாட்டுக்கு இடையில போற உண்டு பண்ணி விட்டுருப்பான், இந்த மூட்டி விட்டுருப்பான், விட்டு தன்னுடைய வியாபாரத்தை பண்ணி உண்மையை எப்படி ஒத்துக்குவான். ஆகவேதான் மகிழ்ச்சிக்கு எச்சரிக்கை கொடுத்து அமெரிக்கால இருந்து கடத்தி விட்டாங்க, இனி இங்கே வரக்கூடாது, கொண்டு போடுவாங்க. அப்ப சாமிஜிக்கு 82 வயசு, 2 தடவை ஐக்கிய நாடு சபையில பேசுறான், இந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்றாரு. இவர் நல்லதான் சொல்றாரு, அரசியல்வாதி கேட்பான், அவன் கொள்ளையடிக்க வந்திருக்கான், அதிகாரம் செலுத்த வந்திருக்கான். அப்போ தான் மகிழ்ச்சி எனக்கு இதுதான் எப்ப நடக்கும், ஒவ்வொரு நாட்டு தலைவனும் ஜனகர மாறி உள்ளுணர்வு பெற்று ஆளணும். உங்களுக்குள்ள நீங்க பாரு, நம்ம போய் இந்தியாவை ஆளுறதுக்கு போய் சரி போக முடியாது, வாய்ப்பு இல்லை, உங்களை ஆளுறேன், நான் என்ன ஆளுறேன், குறைந்தபட்சம் ஆளுவேங்கிறது முதல்ல நான் என்ன ஆளுறேன், எந்தெந்த விஷயத்துல அப்படின்னா, முதல் விஷயம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்ப நான் என் உடம்பு நோய்வாய்ப்படாம பட்டிருந்தால் மேலும் அதை அதிகரிக்காம படிப்படியா குறைந்து ஒரு கட்டத்துல நோய் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும் அல்லது என்ன செய்ய சிந்திக்கணும். உணவை தேர்ந்தெடுக்கணும், எந்த உணவை நான் சாப்பிட்டா எனக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகும், என் உடலுக்கு ஒத்துக்கும், எவ்வளவு சாப்பிட்டா சரி, எத்தனை முறை சாப்பிடணும், சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் பாருங்க, ஒரு விஷயத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க, ஒரு நாளை எவ்வளவு சாப்பிடணும், கடைபிடிக்கிறோமா அளவு குறையாது இல்லை. அப்ப உணவு ரொம்ப முக்கியம், உடல் பாதுகாப்பு, அப்புறம் உழைப்பு. அப்ப இதெல்லாம் சிஸ்டமா நான் செய்யறேன், காலையில் சீக்கிரம் வாங்கி உடற்பயிற்சி செய்யறேனா, நடக்க போறேனா, என் உணவு எப்படி இருக்கு, ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கு இடையில எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், ஒரு விஷயங்களை தெரிஞ்சுட்டு உடலை பாதுகாக்கலாம். அடுத்த கருவி என் மனசு, என் மனதை ஏன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறேன்னா, அது மனம் என்ன கண்ட்ரோல் பண்ணுதான், ஆளுமையில நான் என் மனசு ஆளணும், என் மனம் சொல்லுபடியெல்லாம் செய்யக்கூடாது, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், நான் என்ன சொல்றேன் அதான் என் மனம் உபயோகப்படும், இதான் ஆளுமை. இந்த ரெண்டையும் பண்றது உடல் ஆரோக்கியமாக மனதை அமைதியாக என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன் அறிவு தெளிவா இருக்கும், அங்குதான் ஞானம், அறியாமை அறிவு, அறிவுடையார் ஆவது அறிந்தார், அகுது இல்லார் ஆவது அறிகிறார் வள்ளுவர் சொல்றார். அப்ப நம்முடைய அறிவை தெளிவாக்கும், அதுதான் நம்முடைய மனவளக்கலையில மனதை வளப்படுத்த சொன்ன என்ன அர்த்தம், அறிவை தெளிவுபடுத்தும். இதெல்லாம் ஒரு குரு மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மனசுக்குள்ள கேள்வி, இதெல்லாம் ஒழுங்கா செய்வீங்களா, உங்களை நீங்க கட்டி ஆள்றீங்களா. இது வரைக்கும் பொய் சொன்னோம், பேராசையா இருந்தோம், பொறாமப்பட்டோம், புறம் கூறணும், இப்ப அதெல்லாம் இருக்கா இல்லையா கண்டுபிடிங்க, இருக்குன்னு சொன்னா உங்க ஆளுமை தோல்வி இல்லை சார், நான் வெற்றி கொண்டேன், பொறாமப்படக்கூடிய சூழ்நிலை வருது, நான் பண்றது இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன், பொய் பேச வேண்டிய சூழல் வருது, நான் பேசுறது இல்லை, அந்த இடத்துல உண்மை பேசாம விலைக்கு போனாலும் போவேன் தவிர பொய் பேச மாட்டேன், சி பேராசை இல்லை, சின்ன சின்ன ஆசை இருக்கு ஒத்துக்கிறேன், ஆனா பேராசை இல்லை, நான் எதையும் எதிர்பார்க்கல, என் வாழ்க்கையில நிபந்தனைகள் இல்லை, இதெல்லாம் நான் நிறைய தடவை திரும்பி திரும்பி சொன்ன வார்த்தைகளை சொல்றேன், இதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன், என்னால முடியுதுன்னு சொன்னா நீ ஒரு லீடர்ஷிப் கால், யார லீட் பண்றீங்க, உங்களை, உங்களை நீங்க லீட் பண்ணக்கூடிய லீடர், உங்களை மட்டும் சரியா உங்களால் லீட் பண்ண முடியுமானால் நீங்க நாட்டின் தலைவனாக முடியும், அந்த தகுதி உங்கள்கிட்ட இருக்கு, கொஞ்சம் சிந்திக்கிறது தியானம் அல்ல, முதல்ல மாற்றம், பக்குவம், நான் அடிக்கடி சொல்லுவோம் பக்குவம், தவமும்
தவம் உடையார்க்கேங்கிறார் வள்ளுவர். அது என்ன தவம் உடையார்க்கேன்னா, பக்குவம் உடையவங்க தான் தவம் வரும். சார் தவத்துல என்ன வரும்? முதல் சொன்ன அந்த கவனித்தல் வரும், முழுமை வரும், நீ வெளியில எதெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி அத்தனை உன்ட்டு இருக்குங்கிற ஞானம் கிடைக்கும். ஞானம்னா தெளிந்த நல்ல அறிவு, பர்ஃபெக்ஷன் இன் கான்சியஸ்னஸ். ஐயா உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்று சொல்றேன், திருப்பி ஆன்மீகம் அப்படி இப்படி இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து ஆளுமை வரணும். நாடிக்கிட்டே என்ன கேட்டுக்குவேன், தெளிச்சு கேட்டேன், பொறாம வருதான், வஞ்சனை வருதான், சரி வெறுப்பு வருதான், யாரையாவது வருதுன்னா வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் நடக்கிறாங்க, ஆனா வெறுப்பு வரல. ஏன் வரல? நான் அடிக்கடி எக்ஸாம் என்ன சோதனை செய்து சோதனை செய்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உறவுகள் நண்பர் நடந்தால் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஞானம் கிடைச்சிருச்சு. விரும்பவிட்டாலும் பரவாயில்ல, மாதிரி சொல்ல நீ யாரையும் விரும்பட்டாலும் பரவாயில்லப்பா, எதையும் விரும்பட்டாலும் பரவாயில்ல, வெறுக்காது. நீ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நான் பாக்குறேன், கோபம் வரும், தப்பு சொல்லல, அது போயிடும் அப்புறம். இந்த வெறுப்பு அடிக்கடி வெறுப்பு வந்ததுன்னா உள்ள அது டெபாசிட் ஆகுது, வெடிக்கும் ஒரு நாளைக்கு. ஆகவும் கூட சொல்லுவேன், வெறுக்காது, யாரையும் எதையும் இருக்காது. இல்ல சார் அவங்க என்ன சொல்றாங்க என்னமா பண்ணணும், அது அவங்க புனக்கேடு, நாம அவங்கிட்ட கொஞ்சம் விலகி இருப்போம், தப்பு இல்லை, விலக்கி இருப்போம், இல்லை விலகி இருப்போம், நாம கொஞ்சம் விலகும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, எல்லா கணவன் மனைவி அங்க உண்மையான அன்போடு அப்படிலாம் இருக்க நான் சொல்ல மாட்டேன், முடியாது. ஏதோ காலத்தின் கட்டாயம், உடல் தேவையின் கட்டாயம், ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க வெறுப்பு வராம வெறுக்கக்கூடிய அளவு நடந்தாலும் கொஞ்சம் விலகி நின்று டிஸ்டன்ஸ் கீப் அப், நீங்க அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி கொஞ்சம் மௌனமா போய் பாருங்க, அது எதிராக இருக்காங்களே வாழ்க்கை தானே, அவங்க மனசுல அவங்க உணர்வு சொல்லும், நம்ம வீட்டுக்காரங்க அது நம்ம வீட்டுக்காரி கொஞ்சம் ஒதுக்கி இருக்க மாதிரி தெரியுதுங்க, ஏன் உங்க மனசுக்குள்ள அது நம்ம அன்னைக்கு அப்படி பேசிட்டோம், அதனால அவங்க சண்டை போடாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார். உங்க மனசு சொல்லுங்க, உள்ளுக்கு யார் இருக்கிறான்? இறைவன் இருக்கிறான், பேரறிவு. அது அண்மையில ஒரு சின்ன இது ஒரு கோர்ஸ் படிச்சேன், ரமண மகர்ஷியினுடைய ஒரு கொட்டேஷன் யாரோ இதுல போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப். ரமண மகர்ஷி சொல்றாரு, ஒரு மனிதன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிகிறான்னு வச்சுக்குவோம், சிலவங்க அப்படி சொல்லாலும் செயலாலும் சில சாதனைகள் செய்வான். அப்படி சாதனை புரியக்கூடிய அளவுக்கு சொல்லும் செயலும் அமைந்திருக்குன்னு சொன்னால் அவனுடைய சிந்தனை வளம் எப்படி இருந்திருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆழமான தெளிவான சிந்தனை இருக்கிறவர்களால் மட்டும்தான் சொல்லிலும் செயலிலும் சாதனை புரியும். அப்ப இதுல எது உயர்ந்ததுன்னு கேட்கிறேன், சிந்தனையா செயலா? சிந்தனை தானே, இந்த சாதனை புரியக்கூடிய செயலுக்கு மூலம் எது? சிந்தனை. அப்ப சிந்தனை பெருசு. அடுத்த சொல்றாரு, யாரால் நல்ல தெளிவா சிந்திக்க முடியும்னு கேட்கிறார். அது யார் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, உணர்ச்சியிலிருந்து விலகி உணர்வு பூர்வமா இருக்காங்க, மௌனமா இருக்காங்க, அவங்களாலதான் ஆழமா சிந்திக்க முடியும். அப்ப சொல்ற, அப்ப சிந்தனை வலிமையா மௌனம் வலிமையான்னு கேட்கிறேன். மௌனம் அப்ப மிக வலிமையானது மௌனம், சிந்தனை ரெண்டாவது, செயல் மூணாவது. அப்பேற்பட்ட மௌனத்துக்கு நீ பழகு, மௌனம் பழகுங்கிற. மொதல் யாற்ற பழகணும், வாழ்க்கை துணைட்ட. ஏன் பக்கத்திலேயே 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுது இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் வாழ்க்கை துணைன்னு வேற சொல்றோம், ஆனா நிறைவேற துணையா இன்னைக்கு வினையா இருக்குங்கிறாங்க. ஏன் மௌனம் இல்லை? மனைவி தானே, கணவன் தானே, என்னவனாலும் பேசலாம், என்னவனாலும் உரிமை பாராட்டலாம், அதிகாரம் செலுத்தலான்ட்டு ஒரு அறியாமையில உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய பிஹேவியர் இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிஹேவியர் இல்லை. எதுக்காக திருமணம் செய்து கொள்ளும், எந்த தேவையை பூர்த்தி செய்ய, எந்த அளவுக்கு துணை, இதுதாங்க நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் அறிவு.
பிடிச்சிட்டு அந்த அளவு தான் நெருக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணும். ஆமா, இன்னைக்கு ஆலோசனை உங்க கணவனிடம், உங்க மனைவியிடம் அவங்களை பத்தி நல்லா புரியும். நான் சொன்ன புறத்தே புரியணும், மனசை பத்தி நல்லா புரியணும். ஏன்னா எல்லாத்திலிருந்து வெளியில் வருவது மனம், புறம்போக்கு. நமக்கும் புறம்போக்கு, அவங்க இந்த ரெண்டு புறமும் எப்படி, என் மனசு எப்படி புறம் போகுது, பொறாமையில போகுதா, வஞ்சனையில போகுது, என் நண்பர்கள் உறவுகள் அவங்களுடைய மனசு எப்படி போகுது, இதெல்லாம் புரிந்து நான் எவ்வளவு இடைவெளி விட்டு எல்லாத்திலையும் பழகணும், அணுகணும், கையாளணும், இதெல்லாம் சிந்திக்கணும். இதான் சுய சிந்தனை. நீ பண்ண பண்ணத்தான் ஒரு நாள் நீ நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், அரசியல்வாதி இப்படிதான் பேசுவான் பேசணும், இல்லைன்னா அவன் அரசியல் பண்ண முடியாது. ஒரு போலீஸ்காரன் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவான், ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி அந்த கேரக்டர், இந்த ரோல் ஆஃப் த கேரக்டர் இருக்கு, இது இப்படிதான் இருக்கும். ஓ, ரெண்டு குழந்தைங்க வந்து நான் சொன்ன கொஞ்சம் சாரி கேட்டு கருத்துக்க, அதுகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்துறோம், தாத்தாக்கு முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க, நாம் அங்க வந்து விளையாடக்கூடாது, அந்த வயசு பிள்ளைகளுக்கு தெரியாது, தெரியாது இல்லை, அவங்களை கோச்சிக்க முடியாது, நைஸா வெளியில தள்ளணும். இல்ல நாளையில தான் என்ன செய்யணும், கதவு சாத்தி தாழ்பால் போடுறோம், நான் நீ மிஸ் பண்ணிட்டேன், பொதுவாக அடைப்பேன், தாப்பால் போடுறேன், இப்போ அதுவே தெரியல, திறந்து வீட்டில் எதுவும் நுழைஞ்ச மாதிரி நுழையும், அவங்கள கோச்சிக்க முடியாது. அப்போ இதுவும் புரியணும், புறத்து நடக்கிறது புரிஞ்சு இதெல்லாம் இப்படித்தான், இந்த விஷயம் இப்படி இப்படித்தான், இன்னாரும் இப்படித்தான், இப்படின்னு புரிய 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 நீங்கள் வெறுக்கக்கூடிய அவசியம் வரும். இன்னைக்கு எத்தனை பேரும் நம்ம வெத்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் என்ன போய் கொஞ்சம் பட்டியல் போடு, உங்களுக்கு யாருமேலாம் வெறுப்பு இருக்கு, அதனால எவ்வளவு கோபத்தை கக்கி இருக்கும். நீ நினைச்சு இதெல்லாம் நினைச்சு குற்ற உணர்வு கொள்ள வேண்டும், அதுவும் சொல் குற்ற உணர்வு வேண்டாம். ஒரு குறை என்கிட்ட இருக்கு, கண்டுபிடிங்க, உங்க குறையை நீங்க கண்டுபிடி, அது குற்றம் அல்ல, அது குற்ற உணர்வுக்கே கொண்டு போகாதீங்க. எந்த குறையும் குற்றம் அல்ல, குறை தெரியல ஆனாலும் குறை, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களே நிறைப்படுத்துங்க. இப்ப அடுத்த பொறுப்பு என்ன, குறையை நெறிப்படுத்துகிற பொறுப்பை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளணும். இப்படியே கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு சில வாரங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு உங்களுக்கே தெரியும். எஸ் நான் ரொம்ப நல்ல, சர்ச்சில் எழுதி போட்டிருக்கு கர்த்தர் மிக நல்லவர், உயிர் கர்த்தர், உயிர் த கிரியேட்டர், நான் தான் கிரியேட்டருங்க, என்ன நான் தானே ஆளுமை செய்யணும், சயந்த கிரியேட்டர், இந்த கர்த்தர் மிக நல்லவர், நான் என்ன நல்லவனா அப்ப பாக்குறேன். ஒரு காலத்துல துஷ்டனா இருக்கேன், அடிக்கடி கூட நான் சொல்லியிருக்கேன், நான் பெரிய துஷ்டன், பேச தெரியாது, சண்டைக்கு வந்து எல்லாத்துலையும் சண்டை போட்டுக்குவேன், எல்லாருடைய கோபத்துக்கும் காரணமாயிடும், வெறுப்புக்கும் காரணமாயிடும், அது பதிவு, எங்க அப்பா அம்மா கொடுத்த சொத்து. ஆனா என் குறையை நான் காணுகின்ற வாய்ப்பு கிடைத்த பிறகு, காண ஆரம்பித்த பிறகு, என்கிட்ட அந்த குறை இருக்குன்னு கண்டுகிட்டாலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு, ஆமா இவ்வளவு குறையை நான் ஏன்ட வச்சுக்கிட்டு நான் அவங்களும் போய் குற்றம் சொல்றேனே, தப்புதானே, குற்றம் சொல்லி அவங்களை வெறுத்து என்னெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் பேசி என் குறையை நான் நிறைவு செய்யணும். என் மனம் நிறைய 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 என் கண்ணை மூடுனா அந்த தவம் வரும், தவமும் தவம் உடையாருக்கே, தவம் வரும், என்ன தவம்னா என்ன, எனது உண்மைத்தன்மையை உணர்வது. Wisdom is an experience of pure consciousness. Experience, wisdom. வருது அப்படியே. அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையை கொண்டு, இந்த பெருமை நீங்க சொல்லக்கூடிய பெருமை, தற்பெருமை, இந்த தான் சொல்வதனுடைய பெருமை என்ன, இது முழுமையான, இது ஆனந்தமயமான தெளிவு. அப்படி ஆக நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் நமது குறையை காண்பது. பிறருடைய குறையும் காணலாம், ஆனால் குற்றம் சொல்லும் மாறா, அவங்க குறையை போக்குவதற்கு நம்மால அவங்களுக்கு என்ன உதவி செய்யும், குற்றம் சொல்லும். எங்க வீட்டுல ஒரு அம்மா வீடு சுத்தப்படுத்திட்டு வருவாங்க,
அவங்களுக்கு விளக்குமாறு எடுத்து ரூமை கூட்டுவாங்க. சில நாள் அவங்க வரல, நான் கூட்டுவேன். நான் 2 நிமிஷத்துல அழகா நேர்த்தியா கூட்டி தங்கிடுவேன். இந்தமா 10 நிமிஷம் எடுத்து இந்த குப்பை எடுத்து அங்க போடுவாங்க, அந்த குப்பை நான் கூடிய போய் நிற்பேன். அவங்கள்ட்ட என்ன குறைன்னா கொஞ்சம் கண்டு தெரியாது, ஆனா ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் விவரமும் குறைவு. ஆனா அப்படி உள்ளவங்க வேலைக்கு நிற்பாங்க, என் விவரம் ஜாஸ்தியான ஓடிடும் நிற்பாங்க. நான் போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாற்காலியில விளைச்சி விட்டு ஆமா அங்கேதான் கூட்டேன். ஆமா அங்க கொஞ்சம் முடி கெடுக்காத அந்த அவங்களுக்கு கூட நிப்பேன். எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாங்க போங்க அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்கள்ட்ட மிஸ்டேக் இருக்கு, அவங்க சொன்னா தப்பு, இப்படிதான் கொண்டு போகணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் கேளுங்க, செயல் நேர்த்தியா இருக்கு. செயல் நேர்த்தியா இருக்கணுமானா சிந்தனை சரியா இருக்கு, சிந்தனை சரியா இருக்கணுமான மனம் எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கு. அப்ப நான் அமைதி அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு ஒரு ஒரு விதையை நாம போகணும். நடப்போயா எப்படியான, ஏன் அவன் என்ன பேசுவான், பேசுறதும் அவங்க அப்படி இப்படி சொன்னா நான் கேட்டுட்டு இருக்கணுமா, என்ன சார் சொல்றீங்க, ஏன் இதென்ன நியாயப்படுத்துறது உண்டே இல்லையே, அப்படிதான் எல்லாரும் நியாயப்படுத்துறாங்க இல்ல. நீங்க சொல்லு ஒருவேளை ஒரு விதத்துக்கு நியாயமா இருக்கலாம், ஆனா தர்மம் அது, தர்மம் வேற நியாயம் வேற. உன் நியாயம் உனக்கு, ஏன் நியாயம் எனக்குன்றோம், ஆனா தர்மம் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆமா தானே, அறம் எல்லாருக்கும் பொதுவானது, நியாயங்கள் வேறு வேறு. சரி உங்க நியாயம் உங்களுக்கு, ஏன் நியாயம் எனக்குன்னா, இதுல எது நியாயம் இல்ல, எது தர்மம் எது அறம்னு தேடி பிடிக்கிறது. அன்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் யாரா பாக்குறேன்னு தெரியுமா, ஆன்மீகத்தை தேடி ஆவலோடு அலையக்கூடியவர்கள், ஆன்மீகத்துக்காக அலையக்கூடியவர்கள். அதனால இவ்வளவு அன்போடு சொல், இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் பண்ணி எனக்கு கிடைத்த பலன், என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுக்கு மேல ஆன்மீகத்திலே, அவருக்கு என்னை பற்றி என்னை விட அவருக்கு என்ன நல்லா தெரியும், ஏன்னா அவர்கிட்ட நுண்மான் நுழைப்பு கொஞ்சம் அதிகம், நல்லாவே தெரியும். ஆனா என் குறைய என்கிட்ட சொல்லவே மாட்டேன், குறையதான் இருந்தாலும் என் குறைய சொல்லி இப்படி இருக்கிறத கொஞ்சம் திருத்திக்க கூட சொல்ல மாட்டேன், சொன்னா நான் இங்கே சங்கடப்பட்டுருவோம். ஆனா என்கிட்ட கிட்ட சொல்லணும், வள்ளுவர் சொல்வார், இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். ஒரு அரசனுக்கு ஒரு நல்ல அமைச்சன் இருக்கணுமா, அரசரே இங்க நீ செய்து தப்பப்பா செய்யக்கூடாது, இது இப்படி செய் அப்படி செய், இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன், ஏமரா மன்னன் புரியுது, மன்னன் அரசனுக்கு அமைச்சர் சொல், இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடு, அவன் வேற யாரும் கெடுக்க வேண்டாம், அவனே கெட்டு போயிடுவான். அந்த மாதிரி அந்த நண்பர் எனக்கு சொன்னது, எவ்வளவு நாள் இருந்தாரு ஒதுக்கிட்ட, நான் சொன்ன பாருங்க ஒதுக்குது நல்ல காரியத்தை செய், தானா செய்தியா நிறைய இருக்குங்க ஐயா, நீங்களே உங்களை சித்திங்க, உங்க குணம் எப்படி, மனசு எப்படி போகுது, உங்க மனைவி மக்கள் சமுதாயம் எப்படி இருக்கு, எல்லாம் போயிட்டு இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். நாம கொஞ்சம் ஒதுக்கி மௌனமா எதுக்காக பெறப்படுத்தோமோ அதை சீக்கிரமா முடிக்கதான் இனி என்னுடைய வேலைன்னு ஒரு முடிவுக்குவாங்க. எஸ் உடனே நீங்க செஞ்ச வேலையெல்லாம் போதும், நிறைய பண்ணியாச்சு, அது எதையும் பார்த்தாச்சு, எல்லாம் போதும். இனி என்னை நான் உருவாக்க, செல்ஃப் கிரியேட்டர், என்னை நான் உருவாக்க, அதுக்கு நான் என்னை செய்யணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வாங்க. அதுதான் பாருங்க சரியான மனப்பிரஸ்தம். நான் மனப்பிரஸ்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேங்க உங்களுக்கு. நான் இது அந்த காலத்துல வர்ணாசிர தர்மத்துல இருந்து ஆசிரம தர்மம்னு சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலை. ஒரு மனிதன் 100 ஆண்டு வாழ்றான்னா முத 22 வருஷம் எப்படி இருக்கணும், பிரம்மச்சரியம். அடுத்த ஒரு திருமண வாழ்க்கை கிரகஸ்தம், ஒரு 40-45 வயசு மேல வனப்பிரஸ்தம் ஞானம் பெறுவதற்கு, 60 வயசுக்கு மேல உலகத்துக்கு தன்னை ஒப்படைக்கிற சந்நியாசம், அவங்களுக்கு ஞானம் கொடுப்பது, எப்படின்லாம் இருந்தது. இப்ப நம்ம மக்கள்
வேதாத்திரி மகிழ்ச்சியை குருவாக ஏற்றுக்கொண்டு குற்றலின் ஞானம் எடுத்து நாலு அகத்தாயி முடித்து பிரம்மஞானம் முடித்து அருள்நிதி பட்டம் வாங்கி ஆசிரியர்களாகி துணை பேராசிரியர் பேராசிரியர் நிறைய இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் உருவாக்கி இருக்கு உலக சமுதாய சேவா சங்கம். ஆமாங்க, சரியான மனப்பிரச்சனை நடந்ததுதான். ஆழியார் ஒரு மனம், ஒரு காலத்துல என்ன எனக்கு தெரியும், 1984 அது எப்படி இருந்தது, காடு மனம் மனம், அங்கெல்லாம் போய் 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 சரியான மனப்பிரச்சனை நடந்ததா? நீங்க உங்களை சோதிக்கணும். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க உங்களை சோதிங்க. இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கிறீங்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இந்த வனத்துக்கு வந்து உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய சந்நியாசம் நடக்குதா? உள்ளுக்குதான் நடக்கணும். சன்னியாசம் வெளியில இருந்து காவி உடை உடுப்பது இருந்து உள்ளுக்கு சன்னியாசம் நடக்கும். இந்த மனசுக்குள்ள துறவு, மனதால் முழு மனதை துறப்பது, டோட்டல் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் தி கண்டாமினேட்டட் மைண்ட், முழு துறவு உள்ள. வெளியில நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஒயிட் அண்ட் ஒயிட், எல்லா டூர் போறோம், ரிஷிகேஷ் போறோம், என்ன செய்யணும். சோ ஒரு மாடல் லைஃப், இப்படிதான் ஒரு மனிதன் வாழணும். மனப்பிரஸ்தமும் சந்நியாசமும் மீண்டும் ஒரு கலாச்சாரமா உலக சமுதாயத்துக்கு வந்தால்தான் மகிழ்ச்சி கண்ட கனவு, வேர்ல்டு பீஸ், போர் இல்லாத நடு உலகம், பொருள்துறையில் சமநேர் நீதி எப்போ வரும்? என்றைக்கு மீண்டும் பாரத நாட்டுடைய பழைய கலாச்சாரமாகிய அந்த ஆசிரம தர்மம் தலை தூக்குதோ? அவதான் மகிழ்ச்சி இடத்துல சொல்றாரு. அப்புறம் பண்டைய காலத்துல குருகுலம் வச்சாங்க, அது அவர் என்ன ஒரு திட்டத்துல உலக சமாதானத்துல சொல்றாரு, குழந்தைகளை வளர்ப்பதும் வயோதிகளை பாதுகாப்பதும் பொது உடைமையாக வரணுங்கிறார். இது எப்படி இருக்கு, என்னைக்கு வருது, யாரால வர வைக்க முடியும்? இப்ப நான் அந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கேன், அதான் வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீகங்கிறார். அங்க வயோதிகர்கள் அவர்களை பாதுகாக்க, பொது சமயம், டிவைடிங் சிஸ்டம், பிசினஸ் கிடையாது. அது யாராவது அப்படி நினைக்காது, 1 பைசா என் பாக்கெட்ல இருந்து போடுவோம், 4 காசு போடுவோம் தவிர அடுத்த காசுக்கு இங்க போட மாட்டேன். இது டிவைடிங் சிஸ்டம். ஒரு வனப்பிரசம் எப்படி இருக்கணும், அந்த வனப்பிரசத்துல வாழக்கூடியவங்க எப்படி சன்னியாசமா வராங்க, அந்த சன்னியாசமா வந்தவங்க எப்படி தன்னை பொது உடைமை ஆக்குற, தன்னையே சமுதாயத்தை கொடுக்குறாங்க. அன்புடையார் என்பும் பிறருக்கு, இந்த பாட்டு எப்படி, அன்புடையார் அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. அன்பு இல்லாத எல்லாத்தையும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்மானா, அன்பு வந்துச்சுன்னா தன்னையே சமுதாயத்தை ஒப்படைச்சிருவான், அதான் சன்னியாசம். சோ அப்படி ஒரு வாழும் முறையை உருவாக்கி இந்த உலகத்துக்கு ஒரு மாதிரி கிராமம் அதை காட்டணுங்கிற ஒரு அற்புதமான எண்ணம் மகிழ்ச்சி கொடுத்ததுதான். அதை உருவாக்குறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களை எத்தனை பேர் எங்களுக்கு ஒத்துழைப்பு எனக்கு தரப்போகுது. இந்த அணில் மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டும் போது அணில் என்ன பண்ணிச்சு, அதுமாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அணிலா எனக்கு நீங்க வரணும். நான் அதை ஒரு ஆப்ளிகேஷனா இப்ப இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றேன். ஏன்னா என் தம்பி என் பையன் நேற்றுதான் சொன்னான், அப்பா உலகம் போறது பார்த்தா பயமா இருக்கு. எல்லா விஷயத்திலும் போர் மட்டுமல்ல, எங்க பார்த்தாலும் போதை கஞ்சா, மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரைக்கும் வந்தாச்சாம். ஏன்னா சின்ன பையன் உலகம் சுத்துறான்ல, மதுக்கடை, விபச்சாரம், இப்ப விபச்சாரம் கொடைகள் கொடுத்து போச்சு. இப்ப யார் வேணாலும் யார் கூட எப்படி வேணாலும் போகலாம். கொஞ்சம் ஆலோசிச்சு பாருங்க, நீங்க உங்களை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற பெரியவங்க இருப்பீங்க, ஓரளவு கடமை முடிச்சவங்க இருப்பீங்க. இந்த உலகம் இப்படி போகுது, உங்க பங்கு இந்த தவறான வழியில போற உலகத்தை சரியான வழியில போறதுக்கு உங்களுடைய பங்கு என்ன சொல்லுங்க. எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடணும், நீங்க என்ன பங்கு தரப்போறீங்க, உங்களுடைய உடல் உழைப்பு, அறிவில் இருக்கிற தெளிவு, உங்கள்கிட்ட இருக்கிற பணம், மூணு இருக்கு சொல்லுவாங்க, உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்க. ஆவினா ஆன்மா, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், உடல் உடல் உழைப்பு, பொருள் பணம், இந்த மூணையும் கொண்டு நீங்க என்னக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறீங்க. ஏன்னா மகிழ்ச்சி
வரும். ஆமா தானே, நானே சொல்றதே பதிவாயிட்டு இருக்கு, நாளைக்கும் போட்டு கேளுங்க. முடிஞ்ச உங்க நண்பர்களுக்கு எல்லாம் நாளைக்கு இந்த கேக்குறீங்களே, நாளைக்கு யூடியூப்ல எல்லாம் வருமே, ஃபார்வேர்ட் பண்ணு. தியானம் அவங்க எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இப்படி ஒருத்தர் பேசுறாரு கேளியா, அது உங்களுடைய பொறுப்பு, உங்க கடமை. மகிழ்ச்சியினுடைய கருத்துக்களை யார் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த சமுதாயத்துல முன்னாடி கொண்டு சேர்க்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. வாழ்க வளமுடன், நிறைவு.